வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்டி த்ரீ இந்த கேம் ஆடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஒரு புதுசாக ஒரு மோட் வந்துருக்கு. அதாவது வந்து பீச், ஓகேங்களா? அதுவும் மொட்டையும் சொட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் போயிட்டு ஜாலியாக கூத்தடிக்கிறாங்க. டேய், நீங்கள் ஜாலியாக தான் நான் விடுவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் துரத்தி துரத்தி அதுங்களோட ஜாலியை வந்து பார்த்தீங்கன்னா விருப்பாக்கி விட போகிறோம். ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடி பண்ணி நினச்சோங்களேன் நம்ம வந்து இந்த கேமில் ஒரு நாள் கூட அவுட் ஆகாமல் ஜெயிச்சிடலாம். Okay, let's get into the gameplay video. ஓகேங்க, நான் வேறு இந்த கேம் ஆடி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ஸோ வந்து எந்தெந்த பொருள் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு வந்து கொஞ்சம் கெஸ்ஸிங் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கெஸ்ஸிங் வந்து இப்போ எனக்கு சுத்தமாக இல்லை. ஏதோ புதுசாக ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் எனக்கு வந்து ஆட போகிறேன். சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிராணி த்ரீயில் வந்து வழக்கமாக வந்து நைட்டு தானே இருக்கும். பட் இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம், அதாவது வந்து வெயில் அடிக்கும். ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வெளியே போனோம் அப்படின்னா வந்து இந்த மொட்டை சொட்டை துரத்துவானு. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கீழே போலாமா மேலே போலாமா? இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அட பாவி, இந்த ஸ்கெலிட்டனை தவிர வேறு ஒன்றுமே இல்லையா? ஏண்டா அவன் கையில் வந்து எதாவது வைங்கடா, குரோபார் வைங்க, ஒன்றை வைக்க மாட்டுறாங்க. ரொம்ப இம்சப்படுத்துகிறாங்கடே, ரொம்ப இம்சப்படுத்துகிறாங்கடா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரூம்குள்ளே போயிட்டு எதாவது கடைதான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது எதா ஒன்றாவது கொடுங்கடா. என்னது இது போட்டு வெப்பிக்க? டே மொட்டைய, உனக்கு சங்குடாடே, உனக்கு சங்குடா. ஆ, அவனுக்கு சங்குதுற சத்தம் இப்போ இங்கே கேட்குது எனக்கு. ஒய்யாளா, இப்போ வரண்டா இரா, இதோ வரண்டா. ஆனால் இப்போ கிராணி நடுவில் வந்துச்சு, என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம வேறு கொஞ்சம் கீழே சத்தம் போட்டோமே, அந்த நாட்டு கேவிக்கு வர காது நல்லா சார்பாக கேட்கும். ஓகே, நம்ம மேலே போகலாமா கீழே போகலாமா? போவோம். அது என்ன பண்ணிட்டு போகுது? ஆ, வந்துச்சு பாருங்களேன். ஏய், அது ட்ரெஸ்ஸை பாருங்களேன், கேவியே. இப்போதான் இளம் ஜோடி நினைப்பு ட்ரெஸ்ஸை போட்டுருது, கலர் ட்ரெஸ் போட்டு ஜாலியாக சுற்றி கிடக்குது. அடியோ கேவியே, வழக்கமாக வந்து ஐயோ என்ன சொல்வது, ஓ செட்ரினாவா? இங்கே பாருங்களேன், ஏங்க அங்கே பாருங்க, ஏதோ ஃப்ளவர் ட்ரெஸ் போட்டிருக்கு. இந்த மூஞ்சிக்கு ஃப்ளவர் ஆடாடே, இந்த மூஞ்சிக்கு ஃப்ளவர் ஆடா. சரி ஓகே, நம்ம வந்து அதை முழு போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அது நாட்டு கேவியெலாம் கண்டுபிடிக்குது, நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது பெரிய அறிவழி மாரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரோம். அடி கேவியா, அங்கே போ, அங்கே வந்து ஒன்றுமே இருக்காது, அங்கே ஒரு அழிவு போன தேங்காய் இருக்கும், அதை நக்கினேயா தின்னு. ஓகே, இப்போ அந்த மொட்டை பையன் இருக்கான். டேய், யாரா இவன்? நினைத்தேன் வந்தாய் நூறு வயது. இப்போ தான் இவனை நினச்சேன் மொட்டையங்கடான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்தான் பார்த்தீங்களா. டேய், என்னடா ஜெட்டி போட்டிருக்கான் மொட்டையா? ஜெட்டி வாங்கிட்டியாடா? கிரேட்ரா, யூ ஆர் ரியலி கிரேட்ரா. பரவாயில்லையா, இங்கே பாருங்கள், இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப சூடாக இருக்குல்ல, அதான் மொட்டையை வந்து ஜெட்டி போட்டு நல்லா வந்து காற்று உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக இருக்கான். ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்கடா போனான் அவன்? கீழேயா மேலே? ஆ, மேலே போகிறான் பாருங்களா, ஜாலியாக போய்கிட்டு இருக்கேன் மொட்டையா. என்ஜாயிங் யுவர் லைஃபா? ஒரு வீடு, ஒரு கேவி, ஒரு கேமா, செம்மையாக இருக்குல்ல. வாவ், அந்த வானத்தை போல மனம் படித்த சப்ஸ்கிரைபர்களே, ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்களே. சரி, பாட்டு வரலன்னு தெரியுது, பட் ஏதோ ஒரு ட்ரை பண்ணேனே, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ இந்த வெப்பன் கேச்சு நான் வர எங்கெங்கேயோ திரிஞ்சுன்னு கிடக்கிறேன். சரி, ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கல் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா வெப்பன் எடுத்துட்டு கல் இல்லாமல் அதை வச்சு என்ன பண்ணுறது? ஓகே, இதை வேறு ஓப்பன் பண்ணுமா? எனக்கு வர சோம்பேறி, எனக்கு வர சோம்பேறியாக இருக்குது. ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் இன்னும் வந்து ஒரு ரெண்டு கல் எடுத்து வச்சுட்டு அந்த மொட்டை மண்டையில் ஒரு அடி, அந்த சொட்டை மண்டையில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த மொட்டைன்னு இருக்க துப்பாக்கி எடுத்துகிட்டு ஜாலியாக வாழ்க்கையை வாழலாம். ஆனால் பாவி, ஆனால் ஒரு கல் தான் கச்சிச்சு, அப்புறமா இன்னும் ஒரு கல் கூட கிடைக்கலடா. ஆ, அங்கே ஒரு கல் இருக்கு போட்டு ரெண்டாவது கல். ஓகே, ஆனால் இந்த கேமில் வந்து மொத்தமாக நாலு கல் இருக்கும், ஆனால் மூணு கல் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போ ரெண்டு கல் கிடச்சிருக்கு. ஏங்க, காரடியில் ஒரு கல் இருக்குட்டே, எவன்டா அவன் காரடியில் போய் கல் போட்டவன்? கொய்யால, நீ மட்டும் கையில் கச்ச நினச்சிக்க, மவனை அதோட சோழி முடிச்சிடா. இந்த கேமில் குனிகிற ஆப்ஷனுமே இல்லை, கார் அடியில் போய் போட்டு வச்சுருக்கேன். கார் அடியில் மொட்டையா தூங்குறியாடா?
தம்பி தூங்குறியா? தூங்கலையா? சா, தூங்கி தானே துப்பாக்கிட்டே அப்படியே மொட்டையில போட்டியா? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தா பாய போல நல்லா தப்பிக்குதுயா. வர வர நல்லா தப்பிக்கிற அந்த நல்லா வந்து கிழட்டு பாடியை நல்லா பாடி வச்சு நல்லா தப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முயற்சி போகுது கிழட்டு பாய போல. ஓகே, இதில் ரூம்லாம் இது? ஓ, இந்த ரூமா? ஏங்க இதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குங்க. சீரியஸா? ஓகே, இதுக்குள்ளே அந்த டெடி கிடி இருக்கா? ஓகே, ஒன்றுமே இல்லை. எங்க பாட்டு வருதுங்க? கிராணி ஹவுஸ், ஐ வாண்ட் டு ஸ்டே இன் த ஹவுஸ் ஆஃப் த கிராணி அப்படின்னு பாட்டு வருது. ஓ, இந்த ரேடியோ இந்த கேம்லேயும் இருக்காடா? டேய், நான் இப்போதான் நோட்டே பண்ணுறேன், இப்போதான் நோட்டே பண்ணுறேன். கீ வந்துச்சு. ஏய், மண்டையில் பாருங்களேன், பூ வச்சிருக்கு. மொட்டையை வாங்கி குத்துருவோம் போல இருக்கு. இங்கே பாருங்களா, மண்டையில் பூ வச்சிருக்கீங்க. மொட்டையை வாங்கி மொட்டையை வாங்கி குத்துருவோம் போல இருக்கு. செந்தூர பூவே, செந்தூர பூவே, சில்லுன்ற காற்றே, என் மொட்டை எங்கே, என் மொட்டை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கை வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் பூ வச்சிருக்கேன், மொட்டையை வந்து போட்டுடுவான் ஏராச்சா அப்படின்னு சொல்லிட்டு. மொட்டை மொட்டையடா கோயாலா, அது மண்ணே பூவாட வச்சிடும் பூவே. இதோ வரண்டாடே, இதோ வரண்டா, ஐ எம் கம்மிங்கடா, ஐ எம் கம்மிங்கடா. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கேட்டு பையனுக்கு எவ்வளோ ஆசை இருந்தால் மனசில் எவ்வளோ ஆசை வச்சுக்க பாருங்க. ஆசையா இந்த வயசில் உங்கள் ஆசையான ஆசை? இதோ வரண்டாடுறா. ஏ, பார்த்துடாண்டா, பார்த்துடாண்டா, எங்கே சுடுறாங்க? ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிச்சிட்டா. டே தம்பி, மஞ்சு விடா. டே, ஐ எம் சாரிடா, ஐ எம் சாரிடா. உங்கள் வயசு நல்ல இளமையான வயசு தான், நான் தான் தப்பாக பேசிட்டேன். ஆனால் என்னை மஞ்சு விடாட்டா, அழிவு. அவன் தாத்தனை பற்றி பேசணும்னு இது கோவம் வந்துச்சு. டேய், என் தாத்தனை பற்றியா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த போண்டா வாய் வேறு வந்து நடுவில் வந்து பயமுத்தின் போது, ஏண்டா ஒரு மனுஷன் வாழ விட மாட்டீங்களாடா, இல்லை ஒரு மனுஷன் வாழ விட மாட்டீங்கன்னு கேட்குறேன். இடியாட்டிக் ப்ளௌஸ். ஓகே, இப்போ வந்து இந்த காயினை திருப்பிட்டு கீழே போய் போட்டு டிக்கெட் எடுக்க வேண்டியதான். டிக்கெட் இன்னொன்று ஞாபகம் வருது, நான் வேறு வலிமை படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு வைங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த காயின் வச்சு போயிட்டு டிக்கெட் வாங்க வேண்டியதான். தம்பி, அண்ணனுக்கு ஒரு டிக்கெட்டை போடு. உள்ள காயினை போட்டாச்சு, பட்டன் ஐட்டியாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. ஓகேடா டே, டிக்கெட் எடுத்தாச்சுடா. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரு, அப்புறம் வந்து ஒரு சுவிட்சு, அப்புறம் வந்து ட்ரெயின் கீ. இன்னும் மூணே மூணு பொருள் தான். ஆனால் அந்த மூணு பொருள் எடுக்குது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்டா அப்படின்னு கேட்டு நினச்சவங்களேன், இந்த வீட்டில் தான் அந்த மொட்டை சோட்டை இருக்கிறானுங்களே, சும்மா வருகிறானுங்க அவனுங்க. டேய், என்ன சுவிட்சு கழிச்சிச்சா பேசுறதுக்கு பார்த்து குத்துறானுங்களே. சரி ரைட்டு, நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது இருக்கு, நம்ம வாயில் ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு வந்து புரிஞ்சு போச்சு. இப்போ டக்குன்னு வந்து சுவிட்சை போய் கீழே போட்டு நம்ம வந்து அந்த ட்ரெயினுக்கான ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உஷாராக இருக்க வேண்டிய டைம். ஏன்னா இப்போ அந்த மொட்டையை சூட்டாச்சா சொட்டையை சுட்டோமா, யாரை சுட்டோன்னு தெரியல, சொட்டையை தான் சுட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ அதை எழுந்திருக்கும், எழுந்து வந்து நல்லா ட்ரெயின் ஏற்றிருக்கோம். என்னையடா சுட்ட, உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்ட வேங்கையாக வந்து தேடின்னு கிடக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்து நிச்சோங்களேன், அதோட கண்ணில் மட்டும் சிக்காமல் எங்கேயாவது ஓடிட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே செல்லண்டாக போவோம். ஏலேலோ ஐலஸா சொட்டை, நான் இங்கெல்லாம் பார்த்துக்க. ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ. டேய், என்னடா என்னடா ஓடி ஒளிரா நினச்சிங்களா, மறந்துட்டீங்களாடா? ப்ரோப்ளர் தமிழ்நாடுடா, ஆர்ஆர் கே ப்ரோப்ளர் தமிழ்நாடு, கோயில கபல்ல போடுடா, ஆர்ஆர் கே ப்ரோப்ளர் தமிழ்நாடு அப்படின்னு போடுங்க, மறந்துட்டீங்களே. நானே மந்து போயிட்டேன், நானே இதை தோந்து. ஆமாம், நம்ம யார், நம்ம ஏன் இந்த கேம் வரும் அப்படின்னு ஞாபகம் வருது. டேய், ஒரு காலத்தில் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கோயில கமெண்ட்லாம் போடுங்க. நீங்களாம் கேட்கலாம், ஏன்டா ஆட கேம் ஆடுதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பய பிள்ளைங்க புது கேமே உட மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது, சொட்டை வாயில் போடு. வாயில் கல் வந்துச்சா? இல்லை வாயில் கல் எப்படி சுகமாக இருந்ததா? சுகமாக மயக்க போட்டுச்சு கேவி. இப்போ மொட்டை வருவோம். சொட்டு சொட்டு ஏந்திரி சொட்டு சொட்டு, என்னாச்சு சொட்டு சொட்டு, உன்னை யார் சொட்டு வச்சுது? அவனா சொட்டு, பழி வாங்குற சொட்டு, வர திரும்ப வர அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவனே அவனை மனசுக்குள்ள ஒரு ஈரமாக நினச்சிக்கினே இப்போ வந்து நம்மளை அடி வருவான். கண்ட்ரி ப்ளோ நம்மளை கேட்பியா, எழுப்புப்பியா, எழுப்புப்பியா. ஒருவேளை இந்த மொட்டையை வரணும் இல்லையோ, இந்த போண்டாவை வருதுடா, இந்த போண்டாவை வருதுடா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த மொட்டையை நான் வந்து பேக்கில், இங்கே பாருங்கள், அந்த எனக்கு ஒரே ராசம் தாங்க, அந்த மொட்டையும் பேக்கில் கல்லடிக்கணும், அந்த மொட்டையை வந்து தழுவிக்கணும். ஆ, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜெட்டியை அவுட்டு பைப்பில் உண்டி கோல் எடுத்து நல்லா ரெண்டு கல்லை தான் பேக்கில் அப்படி படக் படக் நடிக்கணும். அவன் அழுகணும் அப்படியே, எல்பி எல்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து, ஓயால இனிமேல் வந்து இந்தமாரி திமிர் பண்ணுவியா, கலெக்டர் வயசு வச்சு போய் ஒன்று தண்ணியில் ஊற்றி செத்துறியா, இல்லைனா நீயே வந்து சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக சொல்லணும். இவன் வாழ்ந்து என்னங்க பண்ண போகிறான், இல்லை இந்த ரெண்டுங்களுக்கு எதுக்கு இந்த வீடு, இந்த வீட்டை என் பேரில் எழுதி விட்டிங்கன்னா நான் வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணுவேன், இல்லை நான் வந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுவேன். அதை வைத்து ஹெல்ப்பியா செடி என்ன சொன்னால், கோயால
நானே வந்து இந்த ரெண்டுங்களும் எப்போ சாவோம், நான் வந்து இந்த வீட்டை எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன், உனக்கெல்லாம் தரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லெண்டினா வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடிக்க வருது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் எடுத்துகிட்டு போய் கீழே ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சு விட்ருவோம். எனக்கு வேறு ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை இல்லை, நமக்கு இன்னும் ரெண்டு பொருள் தாங்க தேவைய, அந்த ட்ரெயினுக்கு அப்புறம் வந்து ஆக்சிலேட்டரு. சரி உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு கடை தான் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஆண்டவா இதான் ஒன்று, என்ன அது இது கீழே என்ன கீது, என்னது ஷெட்டிக்கு. ஆமாம் வெளியே இருக்கும்ல. ஆமாங்க ஷெட்டிக்குங்க. ஏங்க இதை பார்த்தோன்னு தாங்க சீரியஸாக கலாம் ஞாபகமே வருது, அதில் கூட எலக்ட்ரிக்லாம் போடுவோமே. ஓகே இது கூட என்ன இருக்கு, ட்ரெயின் கீ ப்ளீஸ் கிவ் மீ. என்னது உட்டு குட்டுடா டே குடுடா, இதேமாரி கொடுங்கடா, நான் தோத்து தானே போவேன். கொய்யால கடுப்பேத்துறாங்க மொட்டை தலையா, ஐயா ஓட்டையா ஆனால் பாவி இஸ் கிரேட்ரா இஸ் கிரேட்ரா மொட்டையே டேய், என்ன வேலை பண்ணி நச்சு விட்டல, இது வரண்டா என்னையா அச்ச நீ. டேய் வீட்டு ஏஜ் இது வரைக்கும் ப்ரோ பிளேயராக தானே பார்த்துருக்கேன். ஏங்க நீங்கள் என்ன ஆங்கிரி போப்பிலாம் பார்த்துருக்கீங்க, ஆனால் மொட்டையும் பார்க்கலல்ல மொட்டையே டேய், நான் ஆங்கிரி போப்பிளேயரானே இங்கே இருக்காமல் போய் ஜெட்டியை வந்து கழுவிட்டு இருப்பான். புது ஜெட்டி வாங்கிட்டேனே கழுவிட்டு இருக்கேனே. இந்த இதில் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில், இது செகண்ட் ஃப்ளோரில், அங்கே போய் கழுவிட்டு இருப்பான். ஸோ கதவு லாக் பண்ணிட்டு டோலி 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 அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருப்பான். சொட்டை பாருங்களேன் மேலே போகாமல் தடுக்குது நம்மளை. ஏய் மொட்டையை குளிக்கிறோம் மேலே போவாது சொட்டத்தலா, ஏய் போட போட மேலே போகக்கூடாதா, இதெல்லாம் உங்க வீடான்னு கேட்குறேன். கண்ட்ரி ப்ளோ எவனோ ஒருத்தங்க வாழ்ந்துருப்பான், அதை ஆட்டையை போட்டு மண்ணில் பூவை பரம் பூவை செந்தூர பூவே செந்தூரப்பைய பூவே டேய் என் பாட்டியை கலாய்க்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பக்கம் சேஃப்டியா. சரி ரைட்டு மொட்டையை நான் சேஃபாக மேலே பாத்ரூம் போகிறேன்னா, மொட்டையா தம்பியா கம் டவுன் கம் டவுன், பாத்ரூம் போயிட்டியா கைவிட்டியா, டேய் பாத்ரூம் போ அப்படியே பாத்ரூம் பாதியிலே வந்துடாதான் நான் தெரிவிக்கண்டா, கோயால பாத்ரூம் போயிட்டு வா சொல்லிட்டேன். இவன் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான் இவன், இவன் கிட்ட கொஞ்சம் உசராகவே இருக்கணும்டா டேய், இவன் சாதாரண ஆள் இல்லை ரொம்ப கேடியில கேடி. எங்க இவன் நம்மளை மண்டை குழப்பறாங்க, இவன் எங்கே பாருங்க இவன் எங்கே இருக்கான், வேரிசி வேரிசி தட் மொட்டை, எங்க அவன் எங்கே இருக்கான்னு தெரியலங்க, நம்மளை வந்து குழப்பி விடுறாங்க. எங்கே பாருங்களேன் எல்லா கதையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான், ஏதோ எல்லா கதையும் திறந்து விட்டு எங்கேயோ பதுங்கிட்டான் பைப்புல. டேய் என்னடா பதுங்கிட்ட கண்ட்ரி ப்ளோ, எங்கே போனான்னு தெரியல. சரி நம்ம வந்து கீழே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். மொட்டை மொட்டை டேய் சொட்டைக்கு வந்து உன் கூப்பிடா, சொட்டை கூப்பிடுதா சொட்டை கால் வலிதான் போய் மூ வச்சு விட்றா டேய் மூ வச்சு விட்றா, எங்கடா அவன் அட பாவி ஆளையே காணுமேடா. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஷெட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஷெட்டியாவது ஓப்பன் பண்ணுவோம். கண்ட்ரி ப்ளோ பயந்துடா போல, நம்ம சொன்னோம் தெரியுமா அவன் ஜெட்டியாக ஊற்று நல்லா அந்த கல் எடுத்து ரெண்டு பேக்லேயே ரெண்டு போடணும்னு சொல்லிட்டு அதை பயந்துட்டோம். என்னது நம்ம பேக்கில் கல் அடிக்கிறார்களா எஸ்கேப்பு அப்படின்ட்டு மொட்டை தலையன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை தலையை வந்து என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம கையில் துப்பாக்கி இல்லையில கோயில் இப்போ வருவான் பாருங்க, நான் சொல்கிறேங்க எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியுங்க, அவன் ஒரு 420 அவன் அவன் ஒரு 420 இப்போ வருவான் பாருங்க. டேய் மொட்டையா இப்போ வருவான் பாருங்களேன், ஐ சி யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன், ஏய் அங்கே இருக்கா பார்த்துடா நிறையா ஓப்பன் பண்ணுறான் எஸ்கேப்பு பார்த்துடா ஐயோ மட்டும் எப்படி அவனை பைய என்னடா இது எங்க அந்த ஸ்லெண்டரினா ஒரு செகண்ட் இருந்துச்சுன்னு மவனே நம்ம கதை முடிஞ்சிருக்கோண்டா, அட பாவிகளா குடும்பமாக நம்மளை க்ளோஸ் பண்ணுறாங்கடா குடும்பமாக க்ளோஸ் பண்ணுறாங்கடா, நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். எங்க அந்த குரோபார் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தா எனக்கு கிராண்டிட்யூ ஞாபகம் வருது. அதில் மொட்டை இந்த குரோபார் சேனல் சுற்றிட்டு இருப்பான், இந்த குரோபார் கையில் வச்சுட்டு டான்ஸ் ஆடுவான். கிராணி யோசுங்க பாருங்க அப்படியே கிராணி பார்க்கும்போது டான்ஸ் ஆடுவான். கிராணி ஐ வாண்ட் டு ஸ்டே கிராணி வந்து பார்த்துட்டு போவோம். ஓ ஹோ 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 மொட்டையை அப்படியே ஏ என்ன பார்க்காத அந்த பார்வையால் என்ன தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே ரெண்டுங்களும் பாட்டு போட்டு அப்படியே அப்படியே நெகிழ்ச்சி ஆகிக்குவாங்க. நெகிழ்ச்சியா டேய் மொட்டையா நெகிழ்ச்சி கேட்குதா நெகிழ்ச்சியா, இது வரண்டா டேய் இந்த வரண்டா எங்கடா இருக்கான், வெளியே தானே இருந்தான் அவன் இருக்கான் பாருங்களேன், அங்கே போற அங்கே போட அங்கே போட அங்கே வாங்கினா பாரு. இந்த கண்ணத்தை மனை பேக்கில் சூடுவேனே பேக்கில் போட வலிக்குதா பேக்கையா, சொன்ன மாதிரியே பேக்கில் போட்டாச்சு. ஆனால் என்ன ஜெட்டியை தான் வந்து அவுத்து சுட முடியல, இப்போ வர இப்போ சொட்டை வர வருமே என் புருஷில் பொட்டைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு பக்கம் வந்து குடைச்சல் கொடுக்கும். டெட்டி வேற லெவலில் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸலேட்டரா லிஃப்டோ ஏதோ ஒன்று இந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கன்னு அப்புறம் வந்து அந்த டெடி பேரு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை இருந்துச்சுல அதை எடுத்து போட்டு ரெண்டு தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்னு
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக இந்த போய் போட்டுரும். ஆ சொட்ட வந்துச்சா, செந்தூர பூவா, செந்தூர பூவை ஆ சே இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த பூ எடுத்து மொட்டையோட மண்டையில் வந்து வைக்கிற மாதிரியா அந்த ரெண்டுங்களையும் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து படுக்கச்சு. அதுக்கு பை ஊத்துதோ இல்லையோ, இது நல்லா பை ஊத்துதுடாடே, இது நல்லா பை ஊத்துதுடா. ஓகே சீரோ டெடி எடு, இந்த டெடி எடுத்துட்டு அந்த லிஃப்டில் போட்டு வேண்டியதான். சீரோ ரன் 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 ரன், கமான் கமான், கோ ஃபாஸ்ட் கோ ஃபாஸ்ட். ஓகே ஆ இப்போ வந்து இந்த லிஃப்டில் வந்து டெடியை போட, உள்ளே போட, குட் பாய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை இருந்துச்சுல, அந்த கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அப்படியே வந்து லிஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சு ட்ரெயினில் கீ அப்புறம் வந்து ஆக்சிலேட்டரு இந்த ரெண்டுத்தையும் தேடி தப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவோம். பட் கிடைக்குமான்னு தெரியல, முயற்சி பண்ணுவோம். எவ்வளோ நேரம் ஆக்க போகிறாங்கன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்போம். கண்டிப்பாக கூடி சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றத நம்புவோம். ஐடி உரா மேலப்படா மேலப்படா சீரு சீக்கிரம் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். வீட்டுஜி லிஃப்ட்டில் ஏறி தேர்டு ஃப்ளோருக்கு போக ஆரம்பித்தான். அப்போ தான் மொட்டை எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் தேர்டு ஃப்ளோருக்கு போல மொட்டையோட சாவை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காம வந்து லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஒரு லைக் தானே, ஸோ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. சீரோ டெடியிடு, அப்படியே வந்து தடியை தட்டி விடு, இந்த தொட்டியில் தூக்கி போட போட அடங்கோயாலே தொட்டியில் போகிறனா எங்கே ஊது போகிறேன். போட்டாச்சு, இந்த போண்டாவை வேற, ஏ இது வேற, ஏ சீ சீக்கிரம் போன்றேன். இந்த மூஞ்ச அவர் பார்க்குறாங்களா பார்க்குறதா, ஏய் போன்ற போத பாருங்களா, போண்டாவை போண்டாவை போயிடுச்சு போயிடுச்சு. என்ன கொடுக்குற என்னது, ஆட போங்கடாடு பாட்லாக்கிய கொடுக்குறாடுகளே, ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் இருக்குது எல்லாமே. ஓகே பரவாயில்ல, போனால் போகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சு மாஸ்க் காட்டுவோம். சீரோ சீரோ மேலோட மேலோட, இந்த கட்டையை எடுத்து கீழே போட்டு நம்மளுக்கு எதாவது கிடைக்கணும். டே ட்ரெயின் சம்மந்தப்பட்டதாக எதாவது ஒன்று கொடுக்கணா, நீங்கள் எது கொடுத்தாலும் சரிடா, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்டா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்டா. என்னது அது, அது ஆக்சிலேட்டர் போட்டு டிர்கட்டக்க 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 டர் டர். ஓகே இப்போ இந்த ஆக்சிலேட்டர் எடுத்து நம்ம வந்து ட்ரெயினில் போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அப்புறம் தானே பார்க்க போகிறீங்க இந்த வீட்டிஜோட ஆட்டத்தை. மொட்டை வண்டாடா மொட்டை வண்டாடா மொட பயங்கரடா, இருங்க உள்ளே போமா, ஐயோ இங்கே தான் ஒரு பாத்ரூம் ஐயா நான் தெரியறாடே பாத்ரூம்டாடே சி. ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அப்படியே லிஃப்ட்டில் போய் கீழே குச்சிடுவோம். மொட்டையை பார்ப்பான், இங்கே தானே வந்தோம், எங்கே போயிருப்பான், ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ, வயசாயிடுச்சுல இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையன் தூக்கிடுவா கேட்ரி ப்ளோ. ஓகே இப்போ வந்து டக்குன்னு கீழே போயிட்டு நம்ம லிஃப்டில் வந்து இந்த ஆக்சிலேட்டர் போய் போட்டு வேண்டியதான். எங்க கீழே மட்டும் சொட்டை இருந்துச்சு மாவனே, நம்ம கதை முடிஞ்சிச்சுடாடே, அதோட நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ நம்ம பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது. எப்போ நல்ல சொட்டை இல்லை. ஸோ டக்குன்னு வந்து ஆக்சிலேட்டரை வந்து அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். சீரவை ரைட்ரா. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஐ நீடு கீயா, இரா கொண்டு வரடாடே, ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறா, ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறா, அண்ணன் போய் கொண்டு வந்துடுறேன்டா. அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து போய் ட்ரெயின் கீ, ஐயோ ஹெல்ப்மியே ஹெல்ப்மியே, சொட்டை சேசிங்க சொட்டை சேசிங்க. இருங்க நம்ம என்ன பண்ணலாம் வந்து இந்த ஓட்டையில் பூந்துருவோமா, ஐயோ துப்பாக்கியில சரி அப்போ என்ன பண்ணுறது, ஓட்டையில் பூந்து தான் ஆகணும். இருங்க இருங்க எனக்கு இன்னொரு ஐடியா வந்துடுச்சு. டேய் வீடிஜிசு பிரெயின் ட்ரா, இப்போ பாருங்க ஆட்டத்தை பாருங்களேன், அது கண்டிப்பாக இங்கே வந்திருக்காது. இப்போ இந்த கட்டையை எடுத்து அப்படியே இந்த படிக்கட்டில் தூக்கி போடுறோம். சீக்கிரம் எங்கே படிக்கட்டு தூக்கி போடு, தூக்கி போட்டு ஓய்ஞ்சிக்க வேண்டியதான். இப்போ சொட்டை என்ன பண்ணுவோம், நம்மளை அடிக்க வரோம், நம்ம அப்படியே ஓட வேண்டியதான். எப்படி டேய் ப்ரோ பிளேன்னு சும்மாவா சொல்கிறாங்க. ஓகே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டு அது இப்போ என்ன தராது, ஐயோ மறந்து போச்சே ட்ரெயின் கி, அதை வந்து இப்போ தேட வேண்டியதான். மொட்டை பாஸ் மொட்டை பாஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ பாஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ பாஸ், இந்த ட்ரெயின் கீ மட்டும் கண்டுபிடிச்சி குத்துரு பாஸ், உனக்கு நான் வந்து அடிமையாக வேலை செய்கிறோம் பாஸ், அடிமையாக வேலை செய்கிறோம் பாஸ், ப்ளீஸ் பாஸ். ஆசைப்பாரம் அவருக்கு அடிமையாக வேலை செய்யணுமா, அடிமையாக கோயால மொட்டைப்பாய் போல இதுக்கு அடிமை கேட்குதா, ஆச்சு அடிமை கேட்குதா அடிமை. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த குரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சி உள்ளே ட்ரெயின் கீ இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி அதில் இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஷார்ட் கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து காக்காவோட மண்டையை போட்டு அப்புறமா காக்கை கிட்ட இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து கீழே ஒரு சேஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போய்ட்டு செக் பண்ண வேண்டியதா. ஐயோ மூணு ஒர்க்குடாடே
மூணு ஒர்க்குடா. சரி என்ன பண்ணுறது, எஸ்கேப் பண்ணணும்னா எல்லாம் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து இந்த மோடு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மோடு வந்து செம்ம பெஸ்ட்டு மோடுங்க. இதை பார்த்தோன்னே ரைட்ரா இதை பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவே பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் வெளியே பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பிரைட்டாக இருந்தது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உண்மையான கிராண்டிலையும் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பாவி கேபிளை குத்துட்டாருடா, கேபிளை குத்துட்டாருடா. சரி நம்ம வந்து கீழே போக வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து காக்காவை போட்டு தள்ளிடுவோம். ஐயோ காக்காவை போட்டால் இந்த ரெண்டு இளம் ஜோடிங்களாம் வந்து நம்ம துரத்துங்களே. சரி வெயிட் பண்ணுங்க, போகிற வழியில் எவனா சிக்கனானா மண்டே போட்டு விட்ருவோம். சொட்ட மொட்டை எனி ஒன் தேர் எனி ஒன் மொட்ட சோட்ட சோட்ட பார்க்குது எங்கே இருக்கான், அவனை எப்படி அடிக்கலாம், சோட்ட தலை இதை மண்டையிலலாம் வந்து சத்தியமாக சொல்லுவோம், மிளகா சட்டி எது தேய்ச்சி விடணும். ஏய் எங்க செம்மையாக இருக்குல்ல டே, கிராஃபிக்ஸ்னா கிராஃபிக்ஸா ஏங்க எனக்கு பிடிச்சி. கிராஃபிக்ஸ்னா என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னா வந்து இவங்க பண்ணியிருக்க இந்த சீனரி சத்தியமாக ஓப்பியாக இருக்குங்க வேறு லெவலு. பட் எனக்கு என்ன டவுட்னா வந்து இந்த வீட்டு விட்டு எப்பறம் வெளியே போவீங்க, நாலு பக்கமும் கடலாக வச்சிருக்கீங்க. ஆனால் லாஜிக் லைட்டாக இடிக்குது, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து மச் அப்ரிஷியேட்டட். ஐயோ இவன் வேற இவன் வேற இவன் தோலை தாங்க முடியல, கிளி குத்தியா கிளி குத்தியா அப்படிங்க கிளி குச்சிட்டு தான் மொட்டையடே வர முடியுமா உன்னால, இல்லை வர முடியுமான்னு கேட்குறேன். கட்ரிப்ளோ அப்படியே வந்து லிப்பில் குதிய அப்படியே மேலேருந்து போவோம், பைப்பில் வந்து மேலேருந்து இப்போ நடந்து வருவான் கால் வலியோட, மூட்டு வலி ஆல்ரெடி மூட்டு வலி இருக்குது பாவம். இப்போ வந்து அவனா வந்து சாவு போகிறான். தம்பி மொட்டை கமான் கண்ணா கமான் இப்போ வருவான் பாருங்கள் மொட்டையா, குட் பாய். ஓ கண்ணு கண்ணு ரெட்டா, ஸோ முடியலடாடே முடியலடா, கண்ணு ரெட்டாயிச்சம்மா இருக்கு மனசில் வந்து கண்ணில் திமிரு உன்னராக அடிக்க வந்தாரு மொட்டை வேற ரகம் பார்த்து வெள்ளாடு சொட்ட படம். இந்த ஜெட்டி எங்க பாரு ஜெட்டியா ஜெட்டியை பிடிக்கலாம், டேய் ஜெட்டியா உட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டியில் கை வைக்கிறான். கண்ட்ரி இவ்வளோ பயந்தாங்கொழி, ஏன்டா அவ்வளோ பயம் இருக்கலாம் மனசுக்குள்ளே, என்னை பார்த்தா இந்த எல்லாருக்கும் பயம் வருதுல்ல, அப்போ ஏன்டா வந்து நல்ல இது பயப்படாமல் நடிக்கிறீங்க, இனிமேல் பயந்த மாதிரியே நடிக்கிறீங்களா. ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரெயின் கீ போட்டு தப்பிச்சிருந்து தான் போடுறா ட்ரெயின் கீயை, க்ளோஸ் த டோரா, நம்ம இப்போ டோரை க்ளோஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து ட்ரெயின் போகாது இல்லைனா வந்து ஓகே போட்டாச்சு நம்பர் ஒன்று நம்பர் டூ ஓகே லெட்ஸ் கோ ஐடி உரா போயிட்டோம் வெளியே வந்தாச்சு. விடுதலை விடுதலை விடுதலை, இந்த சொட்டை மொட்டை கிட்ட இருந்து விடுதலை. என்னடா அது போடா சீக்கிரமா, மொட்டையை பாப்பா இப்போ மொட்டையன் ஜெட்டி எங்கே போச்சு, என் ஜெட்டி கீச்சு விட்டானே, ஜெட்டி கீஞ்சிச்சு சென்ட்ரினா ஏங்க இதேங்க இதையாங்க இங்கே வருது, இதை தான் நம்ம ஆல்ரெடி அந்த டெடியை போட்டு அமுச்சு விட்டாச்சு ஊருக்கு, அப்புறமா ஏன் இது கடைசியில் வருது. சரி ஏதோ ஒன்று ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு ரெண்டு விஷயம் தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மூணு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அப்புறம் வந்து உங்கள் உறவினர்கள் யார் வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய் ஃப்ரம் வீட்டேஜி, பாய் 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 பாய், மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, பாய் பாய்.